அது 28 சம். 28ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ராகுல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எக்ஸ் ருபீஸ் வந்து கடன் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, ஒருத்தர்கிட்ட இருந்து எக்ஸ் ருபீஸ் எவ்வளவு ருபீஸ் சொல்லல, எக்ஸ் ருபீஸ் வந்து கடன் வாங்கியிருக்காரு. அது அவர் கட்டுறதுக்காக 50 ரூபா நோட்டு கொடுக்கிறாரு. ஓகேங்களா, எக்ஸ் ருபீஸ் கடன் வாங்கியிருக்காரு, அது அவர் கடன் திருப்பி கட்டுறதுக்காக 50 ரூபா நோட்டு ஒண்ணு கொடுக்கிறாரு. கடன் வாங்கினா யார்கிட்ட வாங்கினாரோ அவர் வந்துட்டு அவரோட கடனை எடுத்துக்கிட்டு மீதி காசு கொடுக்கிறாரு. மீதி காசு என்ன மாதிரி கொடுக்கிறாருன்னு பாருங்க, 3x 50 பைசா காயின் கொடுக்கறாங்க. ஓகேங்களா, 50 பைசா காயின் வந்துட்டு 3x கொடுக்கறாங்க. ஓகேங்களா, 3x ங்கிறது காமன் ரேஷியோல இருக்க போகுது. அடுத்தது 14 10 பைசா காயின் கொடுக்கறாங்க. 14 10 பைசா காயின் கொடுக்கறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, வேற என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா, 5 பைசா காயின் வந்து 4x கொடுக்கறாங்க. ஓகேங்களா, 4x ரேஷியோக்கு 5 பைசா காயின் கொடுக்கறாங்க. இப்ப அவரு கடன் வாங்கினது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. க்வெஸ்சன் நல்லா புரியுதான்னு பாருங்க. ராகுல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ் ருபீஸ் கடன் வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா, அந்த கடனை அடைக்கிறதுக்காக 50 ரூபா கொடுக்கறாரு. அந்த கடன் போக மீதி காசு அவர் எவ்வளவு கொடுக்கறாரு அப்படின்னா, ஓகேங்களா, கடன் யார்கிட்ட வாங்கினாரோ அவர் வந்துட்டு 50 ரூபா வாங்கிட்டு அந்த கடனை மீதி போக மீதி காசு எவ்வளவு கொடுக்கறாரு அப்படின்னா, 50 பைசா காயின் வந்து 3x கொடுக்கறாங்க, 10 பைசா காயின் வந்து 14 கொடுக்கறாங்க, 5 பைசா காயின் வந்துட்டு 4x அப்படிங்கறது கொடுக்கறாங்க. இப்ப குஷின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அந்த ராகுல் எவ்வளவு ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு, அந்த எக்ஸோட வேல்யூ தான் கேக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ்ங்கிறது அந்த கடன் வாங்குறது, இது மீதி. இந்த எக்ஸையும் மீதியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50 ரூபா கிடைச்சிருங்களா? ஏன்னா 50 ரூபா கொடுத்துதான் கடனை அடைச்சிட்டு மீதி காசு வாங்குறாரு. அந்த கடனுக்கான காசையும் மீதி கொடுத்த காசு அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50 ரூபா கிடைச்சிரும். இப்ப அதான் இப்ப போட போறோம் நம்ம. இப்படி போடலாம் அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிறது கடன். ஓகேங்களா, அது கூட என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. 50 பைசா காயின் 3 கொடுக்குறாங்க. 50 பைசா காயின் 3 கொடுத்தாங்க அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளவு? ஓகேங்களா, 3 50 பைசா காயின் இருந்துச்சுன்னா 1 ரூபா 50 பைசா எக்ஸ் இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம், 1.50x பிளஸ் 10 பைசா காயின் 14 கொடுக்குறாங்க, அப்ப அதனோட வேல்யூ 1 ரூபா 40 பைசா, அப்ப 1.4. எல்லாமே ருபீஸ் தான் இருக்கும், எக்ஸ்ங்கிறது ருபீஸ், அதனாலதான் 2 ருபீஸ்க்கு மாத்திட்டு இருக்கோம். அடுத்தது 50 பைசா காயின், 5 பைசா காயின் வந்து 4 கொடுக்குறாங்க, 5 பைசா காயின் 4 கொடுத்தாங்க அப்படின்னா 20 பைசா வேல்யூ, அப்ப 0.20x. ஓகேங்களா, 4x அப்படிங்கிறனால எக்ஸோட வேல்யூ போடலாம், ஈக்குவல் டு 50, இதோட வேல்யூ தான் 50. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். இப்ப எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லலாம், எக்ஸ் பிளஸ் இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1.70x ஈக்குவல் டு இங்க இருக்கிற 1.40 அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 50 - 1.40, இங்க 1x இருக்கு, இங்க 1.7x இருக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2.70x ஈக்குவல் டு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 48.60. அப்ப எக்ஸோட வேல்யூ 48.60 டிவைடட் பை 2.70, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ 18. அவரு கடன் ராகுல் வந்து எவ்வளவு ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு அப்படின்னா 18 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு, எக்ஸோட வேல்யூ 18. அடுத்து 47th என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சேம் இதே மாதிரிதான் காயின் ரிலேட்டடா தான். சோ அப்ப 3 தான் எழுதுவோம், காயின் கவுண்ட் வேல்யூ. க்வெஸ்சன் பாப்போம் இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு, 1 ரூபாய் காயினும் 50 பைசா காயின் 25 பைசா காயின் எல்லாம் இருக்கு. அப்ப 1 ரூபாய் 50 பைசா 25 பைசா, 3 டைப் ஆஃப் காயின் இருக்கு. அடுத்தது அந்த 3 வேல்யூவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 சமக்கு முன்னாடி வந்துட்டு காயினோட ரேஷியோ பார்த்தோம், அடுத்த சம்ல வந்துட்டு காயின் வந்து சேமா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வேல்யூவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, வேல்யூவோட ரேஷியோட கொடுத்துருக்காங்க, 4:5:6, 4 செகண்ட் இது 5 அடுத்தது 6. ஓகேங்களா, காயின் டைப் ஆஃப் காயின், அடுத்தது வேல்யூவோட ரேஷியோ, எதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். வேல்யூவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:5:6 அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அங்க டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 760 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, 50 பைசா காயின் எத்தனை இருக்குன்னு கேட்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி 45th சம்ல என்ன போட்டோம், காயின் இருந்துச்சு கவுண்டோட ரேஷியோ இருந்துச்சு, அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வேல்யூ போட்டோம். இப்போ வேல்யூ வச்சு நம்ம கவுண்ட போடணும், 1 ரூபாய் காயின் 4 ரூபாய்க்கு இருந்துச்சு அப்படின்னா அங்க கவுண்ட் எத்தனை இருக்கும், 4 காயின் இருக்கும். 50 பைசா காயின் 5 ரூபாய்க்கு இருந்துச்சு அப்படின்னா அங்க வேல்யூ, அங்க எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கும், 10 காயின்ஸ் இருக்கும்.
25 பைசா காயின் 6 ரூபாய்க்கு இருந்துச்சு அப்படின்னா அங்க வேல்யூ சாரி அங்க வேல்யூ தான் 6 ரூபாய்க்கு இருக்கு. அதோட கவுண்ட் எத்தனை இருக்கும்? 24 நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கும். இப்ப வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 760. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து இது பாத்தீங்க அப்படின்னா 54 ரூபாய் அப்படிங்கிறது வேல்யூ. அதனால வேல்யூ டோட்டல்ல டிவைட் பண்ணும். இப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஓட எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 760 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ்க்கு. அப்ப நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஓட டோட்டல டிவைட் பண்ணும். இப்ப நம்பர் ஆஃப் காயின்ஸ் எல்லாம் கவுண்ட் டோட்டல் பண்ணும் அப்படின்னா 38 கிடைக்குது. அப்போ 38x. அப்போ 38x ஈக்குவல் டு 760. 760 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ். அப்ப இங்க எக்ஸ் ஓட வேல்யூ 20. எக்ஸ் ஓட வேல்யூ 20 ஆச்சு. இப்ப க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 50 பைசா காயின் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 50 பைசா இங்க இருக்கு 10. நீங்க ஓகேங்களா? இது எக்ஸ்ல தான் இருக்கு. எனக்கு கவுண்ட்னாவே நம்ம எக்ஸ்ல தான் இருக்கும். 10x இருக்கு. அப்போ 10x வேல்யூ போட்டோம் அப்படின்னா 10 இன்டூ எக்ஸ் ஓட வேல்யூ 20. 200 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். 50 பைசா காயின் எத்தனை இருக்கும் அப்படின்னா 200 நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கும். இல்ல இந்த மூணு சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து 48. இந்த மூணு சம்முக்கும் மூணு சமயம் தனித்தனியா எழுதி வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்துக்கோங்க. எது கேட்டிருந்தா என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா?